இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஃபுட் ரெசிபி வீடியோ எதுவும் இல்லை, பட் அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் ஹேர் க்ரோத் ஆயில் நேச்சுரலாக ரொம்ப ஈஸியான முறையில் வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, கறிவேப்பிலை, மருதாணி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ண முடிகிற ஹேர் ஆயில் தான் இது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருதாணி, கறிவேப்பிலை, இன்னும் நிறைய மூலிகை சேர்த்த எண்ணெய் ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது. ஸோ இந்த ஹேர் ஆயில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட செட் ஆகும். இது என்னோட டெலிவரிக்கு அப்புறமா இருந்த ஹெவி ஹேர் ஃபால்க்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு மருந்து எண்ணெய் தான் இது. அந்த காலத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த ஹேர் ஆயில் ரெசிபி போடுறேன். என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பல ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 300 ml தேங்காய் எண்ணெய், 300 ml பசும்பால். எந்த அளவுக்கு தேங்காய்னு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கோங்க. இது செக்கில் ஆட்டி வாங்கின தேங்காய் எண்ணெய். பசும்பால் வந்து பண்ணையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பசும்பால். பேக்கெட் பால் யூஸ் பண்ணிடாதீங்க. தேங்காய் கூட நீங்கள் கடையில் வாங்கின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பால் கண்டிப்பாக பசும்பால் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் எங்கள் ஊர் பண்ணையில் வாங்கின ஃப்ரெஷ்ஷான பசும்பாலில் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கறந்த பால் கிடைக்காட்டியும் வீட்டுக்கு வர பால்காரர் கொண்டு வர பசும்பாலில் 100 ml அளவு மட்டும் காய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிற ரிசல்ட் பொறுத்து அதிகமாக காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். பட் பியூர் பசும்பாலில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாலையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ச்சறதுக்கு. நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பால் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாலும் எண்ணெயும் இந்த மாதிரி கலந்து வரும். அதாவது எண்ணெயில் பால் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பால் இந்த மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் வெளியே பொங்கி வழியாமல் கண்டினியூவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ காய்ச்ச ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆகியிருக்கு. நல்ல கலர் சேஞ்சும் வந்திருக்கு. முதல்ல பொங்கி வழிஞ்சதை விட பொங்கி வழிகிறதும் இப்போ கம்மியாயிருக்கு. 10 மினிட்ஸில் அந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது காய்ச்ச ஆரம்பித்து 1/2 hour எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் உடல் சூட்டை எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் குறைக்கக்கூடியது. இப்போ 15 மினிட்ஸ் ஆகியிருக்கு. காய்ச்சறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைமும் நான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். எண்ணெய் காய்ச்ச ஆரம்பித்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடியிலிருந்து கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே ஒரு பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அடியில் கொஞ்சம் அதிகமாகவே அடி பிடிக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆகியிருக்கு. முதல்ல நான் காமிச்சதுக்கும் இப்போ உள்ள கன்சிஸ்டன்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சதுலேருந்து அது காய்ச்ச முடிகிற அந்த 1/2 hour 40 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. பாலில் உள்ள நீர் சத்து எல்லாமே ஆவியாகி பால் நல்லா முறுகி எண்ணெயில் இருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி அடி பிடிக்காம மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க கண்டினியூஸா. 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி குமிழ் குமிழா வெளியில தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுனாலே இதுல இருந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல நமக்கு ஆயில் கரெக்டா ரெடி ஆயிடும்.
இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அடி பிடிக்காம ரொம்ப கவனமாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிருக்குது. இப்போ நமக்கு எண்ணெய் மட்டும்தான் தெரியுது, பால் சுத்தமாக தெரியவே இல்லை. பால் நல்லா முறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண வேண்டாம். இதை விட பால் கொஞ்சம் முறுகினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆயிலில் இருக்கிற ஹீட்னஸ்லையே பால் இன்னும் கொஞ்சம் முறுகும். இது 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின அப்புறமா வடிகட்டி நம்ம ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்ல வாசனை வருது. இந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3 மந்த்ஸ் வரைக்கும் காய்ச்சல் அன்னைக்கு இருக்கிற அதே ஃப்ளேவரில் அதே வாசனையோடு இருக்கும். இப்போ காய்ச்சின எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஹேர் ஆயில ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ஜார்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு.